வணக்கம், டெய்லர் ஆனந்த். இப்போ சுடிதார் கட்டிங் எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது ஜஸ்ட் லூஸு ஜஸ்ட் லூஸு இடுப்பில் லூஸு வந்து இப்போ மெஷர்மெண்ட் எழுதி வச்சுக்கலாம். 19.5 இடுப்பு லூஸ் 18.5 சீட் லூஸ் 22 நாட்டம் 24 ஷோல்டரு 12 கழுத்தரக்கம் ஃப்ரண்டில் 7.5 பேக்கில் 1.5 மேலே ஏற்றி 6.5 இப்போ இது அளவு சுடிதார். இப்போ அளவு சுடிதாரை வச்சு வெட்டுறதுங்கிறது இது இப்படி தான் அளவெடுக்கிற முறை. அப்படியே மடித்து போட்டு கூட மார்க் பண்ணுவாங்க. இது நம்ம அளவெடுத்து அந்த இதை வச்சு வெட்டுறது. லென்த்து 41 இது வந்து இப்போ வெட்டிக்கலாம். இது இதில் டிசைன் மாறி மாறி வர்றதுனால பேக் ஃப்ரண்ட் தனித்தனியாக வெட்டுறோம். அது டிசைன் மாறி வரும். அதுக்கு வேண்டி இப்போ 41 வச்சு 6.5 சேர்த்து மார்க் பண்ணுறோம். முண்டா இறக்குறது வந்து 7.5 இடுப்பு ஷேப் வந்து 14 சீட்டு மார்க் வந்து 23 இந்த சுடிதாருக்கு இந்த அளவுக்கு இருக்கிற இது ஷேப்பு. அதுக்கு மூணுமே ஒரு லைன் பண்ணிக்கலாம். சீட்டு இடுப்பு பகுதி கை முண்டா இறக்குறது லூஸ் வந்து மறந்து வச்சிருக்கிறோம். 19.5 லூஸு இடுப்பு லூஸ் வந்து 18 அளவு சுடிதார்லேருந்து அப்படியே நம்ம எழுதி வச்சது தான். சீட்டு லூஸு 22 பாட்டம் 24 ஷோல்டரு 12 ஃபினிஷிங் 12 அதிலிருந்து லைன் பண்ணிக்கலாம். ஷோல்டரோட ஃபினிஷிங் வந்து 2.75 இருந்தது அளவில் 3 இன்ச்சு கழுத்தடக்கம் வந்து மார்க் பண்ணிக்க வேண்டியது. கழுத்தறக்கம் 7.5 ஃபினிஷிங் வர்ற மாதிரி ஃப்ரெண்டில் ஷேப்பு அந்த நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஷேப்பில் இருந்து லைன் பண்ணி அந்த அப்படியே ஷேப் எடுத்துக்கலாம். மேலே ஸ்ட்ரைட்டாக ஒரு கீழே வந்து அந்த பெண்டுக்கு நம்ம மார்க் பண்ணதுக்கு பெண்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பெண்டை எடுத்திங்கன்னா கீழே வந்து அப்படியே அந்த ஸ்ட்ரைட் லைன் அப்படியே எடுத்துகிட்டு கீழே ஒரிஞ்சு எடுத்தீங்கன்னா போதும். கீழே மார்க்கு ஒரிஞ்சு போதும். மேலே தை தும்புக்கு வந்து 1.5 வேணும். 1.5 தள்ளி அப்படியே மார்க் பண்ணிங்க. அது கீழே வந்து 1.5 தள்ளி இந்த பெண்ட் ஸ்கேல்லே வச்சு அப்படியே மார்க் பண்ணிங்கன்னா அந்த வெற்ற அளவோட மார்க் வந்து வந்துடும். கீழே ஷோல்டரு ஒரு 6 இன்ச்சு
ஷேப் எடுக்கணும். இது முண்டா லூஸ் வந்து 8 இன்ச் இருக்கு, 8 இன்ச் வரணும் ஃபினிஷிங்கில். கரெக்டாக இருக்கு. மார்க் பண்ணால் அந்த ஷேப்லேயே நம்ம வெட்டிக்கலாம். வெட்டி எடுக்கும்போது கரெக்டாக வந்துடும். 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணி விடும், அதில் அப்படியே வெட்டும்போது கரெக்டாக வந்துடும். இது பேக்கு மடித்து வச்சுருக்கோம். இந்த டிசைன் மாறி வர்றதுனால தனித்தனியாக போட்டு விட்டுருவோம். அப்படியே மேலே வச்சு டிசைன் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே ரெண்டாம் மடித்து நாலாம் மடித்து வெட்டிக்கலாம். இது வந்து அந்த டிசைன் வந்து ஒன் சைடு மேல் பார்த்து இருக்கும். அப்போ அதை வந்து ஒரே மாதிரி விட்டுனா ஒன்று கீழே மேலேயும் போகும். அதுக்கு வேண்டியது தனித்தனியாக வெட்டிக்கிறோம். பேக்கில் கழுத்திறக்கம் வந்து 6 இன்ச்சு லென்த் எடுத்தோம். இந்த 6 இன்ச்சு வெட்டிடலாம். கையால 6 இன்ச்சு அப்படியே யூ ஷேப்பு தான். பேக்கில் யூ ஷேப்பு, ஃப்ரெண்டில் வந்து இந்த ஆட்டின் ஷேப் மாதிரி வரும். அளவு சுடிதாரில் இருக்கிற மாதிரி தான் தைக்கிறப்போ. பேக்கு இது வந்து ஃப்ரெண்டுக்கு 7.5 இன்ச்சு லைன் பண்ணி அந்த ஆட்டின் ஷேப் மாதிரி அப்படியே எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்டு பேக்கோட கழுத்து எடுத்தாச்சு. ஃப்ரெண்டுக்கு கவர் தட்டு ஒரு 6 இன்ச்சு வர்ற மாதிரி கவர் தட்டு. வந்து கை கையிறக்கம் அளவு எடுக்கிறேன். கையிறக்க 5.5 இன்ச்சு கவர் லூஸு 6 இன்ச்சு
மூன்றஞ்சு வைக்கிறோம், அவ சுடிதார்லேயே பார்த்துக்கலாம். அதிகமாக மூன்றஞ்சு வேணும் அந்த சைஸ்க்கெல்லாம், அளவு அளவு சுடிதார்லேயே வச்சு பார்த்துக்கலாம். அளவு சுடிதாரில் டே பண்ணி எடுத்துகிட்டா சேம் அதே அளவு வரும். அதுக்கு வேண்டி அப்படி இப்படி இருந்து அப்படியே அந்த ஷேப் எடுத்துக்கலாம். ஓகே பாருங்கள், ஒரு முக்கால் இஞ்சி வர்ற மாதிரி கவர் தட்டு, கவர் தட்டு எடுத்தீங்கன்னா இந்த அளவு சுடிதாரோட அளவு கரெக்டாக சேம் அதே அளவு வந்துடும். இப்போ லூஸு செக் பண்ணலாம். அப்போ அளவு சுடிதாரில் எவ்வளோ இருக்குது, 8 இன்ச் முதல்ல அளந்தோம், அதே 8 இன்ச் க்ராஸ் அளக்கும்போது 8 இன்ச் கரெக்டாக இருக்கு. ஓகே பாருங்க, தேங்க்ஸ்.